தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கையுமே ஒரு மத கலவரத்தை மத வன்முறையை தூண்டுவதற்கான வேலையை பிஜேபி அதற்கான சதித்திட்டத்தை தீட்டியிருக்கு. இந்த சதித்திட்டம் தீட்டும் பொழுது அது கால் ரெக்கார்டாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த கால் ரெக்கார்டு அதை முதல்ல நீங்கள் கேளுங்க. அந்த கால் ரெக்கார்டோட ஃபுல் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்க அமைப்புல ஒருத்தங்க மூலியமா வச்சா பேசுனாங்க. ஆனா உனக்கு உங்க தெருவு ஆளுக்குதான் என்ன பிரசர் பண்றாங்க, ஜாதி இருக்கீங்க, அப்புறம் ஜாதியை தாண்டி அப்புறம் பாக்குறோம், 5 லட்சம் பணம் தராங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணு, பொருட்பாட்டம் பண்ணு, லக்ஸரி தூசு எல்லாமே நாங்க அடிச்சு கொடுத்துட்றோம், ஆர்ப்பாட்டத்துக்கு செலவு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. கலர் போட்டோ ஒண்ணு அமிச்சுரு சொன்னேன், அமிச்சுரன் இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சரி முத்துன்னு சொல்றது சரி மைக்கேல்ன்றாங்க. யாரு மைக்கேல் சொல்றது எனக்கு புரியுது மச்சான். சரியா, எனக்கு வந்து 2 விஷயம். நான் வந்து ஒன்றும் பெரிய நாய் நல்லவங்களாம் கிடையாது, உனக்கும் தெரியும், நீ நல்லவங்க கிடையாது, எனக்கும் தெரியும். அவரு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீயும் வாங்கிக்க எனக்கு வாங்கிக்க, புரியுதா இல்லையா? 25 லட்சம் வாங்க, வாங்கடா லே அந்தாலும் இருக்குடா பணம் அப்படின்னா சொல்றேன். 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா அப்படி எனக்கு தான் புரிதல், வேறு யாரையும் யாரும் வர போகிறதா சரியா? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணி நான் அப்படியே விட்டுருவேன் கல்விக்குவேன் சரியா? வன்கொடுமை செய்யும் பாதியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த பள்ளியில் இந்துக்களை உஷார் 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 சேர்க்காதீர்கள் அப்படிங்கறது டோட்டலா பள்ளின்னு மொத்தமா போட்டு அடிச்சு விட்டா டோட்டலா மான் போட்டு கின் போட்டு எல்லாத்துக்கும் இது எல்லா ஸ்கூல் எல்லாத்துக்கும் டோட்டலா இதாயிடும். இப்ப பெரிய அளவுல தமிழ்நாட்டு அளவுல பத்திக்கிட்டு எரியும். இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ண முடியும், தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ண முடியும் சரியா? அதுக்கு இன்னொரு ஏற்பாடும் பண்ணிடுவேன் சரியா? சரி சார், கரெக்டாக போனீங்கன்னா நீ சம்பாதிக்கலாம் நானும் சம்பாதிக்கலாம். இந்த ஆடியோ யூடன் ஐயன் கார்த்திகேயன் அவருடைய ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஆடியோவில் பேசுறது அவருடைய பெயர் வந்து முத்துவேல், விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்னு ஒரு இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா. அந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அவர் தான் பேசுகிறாரு. அவர் இன்னொரு ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கிட்ட ஒரு 25 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டுறாப்பில், நீங்கள் 25 லட்சம் ரூபா கொடுக்கல அப்படின்னா இந்த பள்ளியில் படிக்கிற ஹிந்து மதத்தை சார்ந்த மாணவிகளை அந்த பள்ளியினுடைய தாளாளராக அல்லது முதல்வராக இருக்கக்கூடிய அந்த ஃபாதர், இந்த கிறிஸ்தவ ஃபாதர் இந்த ஹிந்து மாணவிகளை பாலியலாக சுரண்டுகிறார் அப்படிங்கிற வதந்தியை நான் போஸ்டர் அடித்து எங்கே பார்த்தாலும் ஒட்டுவேன், ஊர் முழுக்க லித்தோஸ் அடித்து அப்படி ஒட்டக்கூடாது அப்படின்னா 25 லட்சம் ரூபா கொடு, இல்லைனாக்கா நான் இதை இங்கே மட்டும் ஒட்ட மாட்டேன், இதை தமிழ்நாடு முழுக்க என்னால் கலவரமாக மாற்ற முடியும். அப்போ தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ், கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லாருக்குமே ஆபத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இந்த ஆடியோவில் பேசுகிற அந்த முத்துவேல் அப்படிங்கிற விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காருங்களா, அவர் வேறு யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிற லியா அப்படிங்கிற ஒரு மாணவி, அந்த மாணவியினுடைய இறப்பு அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கட்டாய மதமாற்றம் அந்த பெண்ணினுடைய இறப்பிற்கு பின் இருந்தது. அந்த கட்டாய மதமாற்றத்துக்கு அந்த பெண் உதவவில்லை என்பதனால் அந்த பெண்ணுக்கு வந்து இவ்வாறு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு வீடியோவை அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு யோக்கியை அங்கே ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல, அந்த யோக்கியை மரியாதை கொடுக்கணுமா? சரி பரவாயில்ல, குழந்தைய கொடுத்து வைப்போம். அந்த ஆட்டுக்குட்டி தான் அந்த வீடியோவை வெட்டி ஒட்டி பரப்பிச்சு முத முதல்ல. அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக தமிழ்நாட்டில் முன்னெடுப்பதற்கான ஒரு ஆயத்தமாக அந்த வீடியோ வச்சு ஒரு வேலையை பிஜேபி செஞ்சிச்சு. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு டிபேட்டை இங்கே உள்ள மீடியாக்கள் பண்ணிச்சு. பாருங்கள், அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கட்டாய மதமாற்றங்கள் இருக்குது, இப்போ இந்த திமுக அரசு திராவிடம் என்று பேசுகிறவங்கலாம் கட்டாய மதமாற்றம், ஹிந்துக்களுக்கு பாதுகாவலர்களாக அவங்க இல்லை, ஹிந்து மதத்தில் உள்ள எல்லாரையும் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா தான் உங்களுக்கு படிப்பு கொடுக்கப்படும், நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா தான் நாங்கள் இதை செய்வோம், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா தான் ஃபீஸ் கட்டுவோம், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி கட்டாய மதமாற்றம் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது போன்ற ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி அந்த வெட்டி ஒட்டி பரப்பப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி பரப்பிய வீடியோ, அந்த வீடியோவை முன்னெடுத்து மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி வரைக்கும் காலை போட்டு அங்கேருந்து சும்மா இல்லாமல் அங்கேருந்து அந்த ஆணையம் இந்த ஆணையம்னு இங்கே ஆளை கொண்டாந்து இறக்கி அப்படிலாம் தேடி ஆராய்ஞ்சு எல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவங்க ஆளுலே கையை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த அந்த அண்ணாமலை பரப்பி அந்த வெட்டி ஒட்டப்பட்ட பரப்பப்பட்ட வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவோட ஃபுல் வெர்ஷன் வீடியோ யார் தெரியுமா எடுத்தது?
இந்த ஆடியோவில் பேசுகிறாப்புல இந்த யோகிய விஸ்வஹிந்து பரிஷத்தை சேர்ந்த முத்துவேல் அப்படிங்கிற இந்த முகரக்கட்டை இருக்குல்ல, இந்த முகரக்கட்டை தான் அந்த வீடியோவை எடுத்தது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மாணவி, ஒரு பள்ளி படிக்கிற மாணவி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க மருத்துவமனையில். அந்த நிலைமையில் போய் அந்த பொண்ணை மிரட்டி ஒரு முழு வீடியோவாக அதை கட்டாய மத மாற்றம் நடந்திருக்குன்னு மிரட்டி இந்த பயப்புள்ள யார், இந்த இந்த முரட்டு பீஸ் இருக்குல்ல, இந்த முரட்டு பீஸ் தான் அந்த பிள்ளைகிட்ட வீடியோ கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு கல்லெஞ்சம் படைச்சவங்களாம் இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். சரிங்க, அது பழைய மேட்ரு. இப்போ அந்த புது மேட்ருக்கு வருவோம். இப்போ உண்மையிலேயே இவர் சொல்கிறது மாதிரி அந்த பள்ளியில் உள்ள இந்து மதத்தை சார்ந்த மாணவிகள் உண்மையிலேயே அங்கே உள்ள ஃபாதரால் பாதிக்கப்பட்டிருந்தா, எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அப்படி இல்லைங்கிற வேறு விஷயம். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இவர்கிட்ட விஸ்வஹிந்து பரிஷத்தை இந்து மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி யாரோ வர்றாங்கன்னு வைங்க, நேரடியாக அவர் கொண்டு போய் காவல்துறை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கணும், இந்த பாருங்க இந்து மதத்தை சார்ந்த மாணவி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாப்பிலங்க, அதனால் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, பாதிக்கப்பட்டவங்களும் வந்திருக்காங்க, இந்தாங்க ஆதாரம், அந்த மாணவியை சொல்லுது பாருங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, அவர் வந்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த வேலை நான் பார்த்துருக்கணும். அவர் மாறா அவர் என்ன பண்ணுறாப்புல, ஃபோன் பண்ணி 25 lakhs 25 lakhs rupees டீல் பேசுகிறாப்புல. அதாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கலை, நடக்காத போலதே இவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க 25 lakhs rupees கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலேயே நடந்திருந்தா இவன் எவ்வளோ டீல் பேசியிருப்பான், அந்த முன்னனாயி கிட்டத்தட்ட 1 crore rupees கொண்டு கட்டிருப்பான். ஒன்றுமே இல்லாத பொழுது நீ கொடுக்கலனாக்கா நான் நடந்ததாக சொல்லி நான் வந்து ஒரு பொருளையை கிளப்புவேன், போஸ்ட் அடித்து ஒட்டி ஊர் முழுக்கும் உன்னுடைய மானத்தை வாங்குவேன், அப்படி இல்லைனாக்கா 25 lakhs rupees கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறவன் உண்மையிலேயே நடந்து இவன்ட்ட போயிருந்தனாக்கா 1 crore rupees கேட்பானா கேட்க மாட்டானா அந்த முன்னனாயி. இப்போ இந்த மாதிரி அவன் ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த ஆடியோங்கிறது லீக் ஆகிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பரதேச நாய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த திருட்டு நாய் அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டோம், அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வைங்களேன், அது சார்ந்திருக்கு மக்களுக்கு. இப்போ ஒருவேளை அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, என்னவாயிருக்கும்? இப்போ அந்த ஃபாதர் வந்து கேட்ட தொகையை கொடுக்கல, ஏன்ப்பா நான் ஏன்பா கொடுக்கணும், நான் யோக்கியம்ப்பா, வேற ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணவன்ட்ட கூட நீ கேட்டு அவன் கொடுத்துருந்தா கூட அது வேற, நான் யோக்கியம், நான் எதை கொடுக்கணும், சும்மா நீ மிரட்டுவேன், மிரட்டினப்பால 25 lakhs 50 lakhs தூக்கி கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருனாக்கா இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் சொன்னது மாதிரி அந்த லித்தோஸ் இருக்குல்ல, அந்த லித்தோஸ் அடித்து அந்த ஸ்கூல் காம்பவுண்டு முழுக்க ஒட்டியிருப்பான். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்து மதத்தை சார்ந்த மாணவிகளை உள்ள பாலியல் சீண்டல் பண்ணுறாரு. அப்போ பாலியல் சீண்டல் பண்ணாக்கா இந்த மாணவிகள் வெளில சொல்லுவாங்களா? ஒருவேளை வெளில சொன்னாக்கா சொன்ன அவங்கள தானே இந்த சமூகம் வந்து கேள்வி கேட்கும். அப்போ பயந்துக்கிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த பாதிரியார் இந்த மாதிரி உள்ள குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த மாணவிகளை பாலியல் சீண்டல் பண்ணுறாரு. ஒருவேளை அதை தாண்டி வெளியில் சொன்னால் நான் ஃபெயில் பண்ணிடுவேன், ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடணும்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இதை வெளில சொல்லுறதுக்கு மாணவிகள் வந்து பயப்படுறாங்க, மாணவ வீட்டில் உள்ள பெற்றோர்களும் பயப்படுறாங்க, பள்ளி மாணவியினுடைய பள்ளி படிப்பு கெட்டுருமோனு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் மேடைகள் போட்டு பேசி அந்த ஸ்கூலுக்கு எழுத்தாப்புலேயே போஸ்டர்களை ஒட்டி ஊர் முழுக்க இதை பற்றி பேசி, அப்போ இது நடக்காத ஒன்று நடந்ததுன்னு அவர் பணம் கொடுக்கல என்பதனால் நடக்காத ஒன்று நடந்ததுன்னு சொல்லி இந்த கும்பல் பரப்பியிருக்கோம். அப்புறம் என்ன இருக்கும், அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே உள்ள இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வெட்டு குத்தாய்ப்பிருக்கும், கலவரமாக இருக்கும். அந்த ஆடியோவை நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், அதை இந்த ஸ்கூலில் இவர் தரலை அப்படின்னாக்கா நான் இந்த ஊரில் மட்டும் இதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லலை. மரம் என்ன சொல்கிறோம்னாக்கா, தமிழ்நாடு முழுக்க இதை நான் கலவரமாக மாற்றுவேன், என்னால் முடியும், ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்கி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு எதிராக நான் அதை பரப்புவேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாப்புல. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கிளையாக இயங்கக்கூடிய விஹெச்பி அமைப்புடைய ஒரு மாவட்ட செயலாளர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான்னா, இவன் வந்து ஏதோ ஒரு அமைப்பினுடைய மாநில தலைவர் கிடையாது. ஒரு அமைப்பு ஒரு கட்சி இருக்குனாக்கா அந்த கட்சி அந்த அமைப்புக்குனாலும் மாநில தலைவர் இருப்பாங்க. அந்த மாநில தலைவர் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூலுக்கு எதிராகவோ ஒரு நிறுவனத்துக்கு எதிராகவோ ஒரு அமைப்புக்கு எதிராகவோ ஒரு செயல்பாடுகளுக்கு எதிராகவோ ஒரு தீண்டாமைக்கு எதிராகவோ ஒரு குற்றத்துக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கனாக்கா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்ட தோழர்களை கூட்டு கொண்டாந்து இடத்துல நிப்பாட்ட வந்து அவங்களே பொறுப்பு எனக்கா மாவட்ட தலைவர் சொல்லும் போது தட்ட முடியாது. ஏன் என்ன ப்ரூஃப் கொடுங்க, நடந்ததா இல்லைனா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்களை கூட்டுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே உள்ள தொண்டர்கள் தலைவர் சொன்னார்னாக்கா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளையும் இதுதான் நிலைப்பாடு. ஆனால் இந்த திருட்டு அயோக்கிய நாய் இருக்கு பாருங்க, இந்த திருட்டு அயோக்கிய நாய் இந்த கட்சியினுடைய இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் கிடையாது, ஒரு மாவட்ட செயலாளருங்கிற ஒரு சின்ன பொறுப்பு. அப்போ அந்த மாவட்ட செயலாளருங்க சின்ன பொறுப்பை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுதுனாக்கா, நான் தமிழ்நாடு முழுக்க நல்ல கலவரமாக மாற்ற முடியும், தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நான் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ இந்த அமைப்பு எதை சார்ந்திருக்கிற, அதாவது பிஜேபி தான் இந்த அமைப்பு சார்ந்திருக்கு, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார் அமைப்பு தான் அது, இந்த விஹெச்பிங்கிறது.
அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வடிவம் பிஜேபி. அப்போ இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இவங்க எல்லாருமே அப்போ இதே பொழப்பாக தானே தெரிஞ்சுட்டு இருக்காங்க அர்த்தம். அப்போ எங்கோ அப்போ இதில் உள்ள ஏதோ ஒரு ஒரு நிர்வாகி ஒரு சின்ன பொறுப்பில் இருந்தால் கூட அப்போ ஏதோ ஒரு சின்ன மேட்டர் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு, அதை எடுத்து தமிழ்நாடு முழுக்க அதை வந்து கொண்டு போகணும், தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க கட்சியோட தலைமைக்கு சொல்லுவாப்பில், அல்லது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்தந்த தொகுதியில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு அந்த விஷயத்தை அனுப்புவாப்பில். ஒரு விஷயத்தை அனுப்பினோன்னா அந்தந்த பொறுப்பாளர்கள் டக்குனு கிளம்பி வந்துட மாட்டாங்க. ஏன்னா மாவட்ட அந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் கிட்ட சொல்கிறவர் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னாக்கா, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் இருக்குது, எதுவும் வழக்கு போட்டிருக்காங்களா, அல்லது பாதிக்கப்பட்டவங்க எதுவும் பேசியிருக்காங்களா, அல்லது இதை பற்றின செய்தியில் எதுவும் வந்திருக்கா, இது உண்மைதானா அப்படின்னு ஒரு அலசி அரைஞ்சி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கேட்பாங்க. அதை கேட்டது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓகே தலைமைக்கு தெரியப்படுத்தும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்னிசிங் நடைபெறும். ஆனால் இந்த திருட்டு நான் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து 25 லட்சம் கொடுக்கலனாக்கா நான் நாளைக்கே பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம், எல்லா ஏரியாக்களையும் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு எதிராக கிறிஸ்தவ பாதர்கள் வந்து அங்கே உள்ள இந்து மாணவிகளை பாலியல் பலாத்திரம் பண்ணுறாங்க, பாலியல் வன்முறைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவேன், லித்த சுழிச்சு ஓட்டுவேன், மிகப்பெரிய கலவரத்தை ஒன்று மட்டும் தான் முயற்சிகள் நான் பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இந்தவன ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரோட அமைப்பு என்னன்னாக்கா, ஒன்று நடந்திருக்கு, அந்த நடந்ததை வச்சு நான் அரசியல் பண்ணுறேங்கிறது வேறு, ஆனால் இங்கே நடக்கவே இல்லை, அப்படி நடக்காத ஒன்றை நான் நடந்ததுன்னு பொய் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு நெட்ஒர்க் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, அதை வச்சு அந்த விஷயத்தை நான் எங்கே பார்த்தாலும் மேடை போட்டு பேச வைப்பேன். அப்போ இந்த மேடை போட்டு பேசணுனாக்கா அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஆபத்து, நீங்கள் கல்வி நிறுவனமாக நடத்த முடியாது, கிறிஸ்தவ கிறிஸ்டியன் சார்ந்த மிஷினரி சார்ந்த எந்த ஒரு கல்வி நிறுவனம் நீங்கள் நடத்த முடியாது, மாணவர்களுடைய படிப்பு போதுனாக்க அது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காசு வேணும். அப்போ அது இந்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் படித்தாலும் அவங்க படிப்பு பறிப்போதுனாக்க போயிட்டு போகுது, எனக்கு தேவை காசு பாசு, நீ காசை கொடுத்தனா நான் பாட்டுக்கு போயிட்டுருக்க போகிறேன். அப்போ பிள்ளைங்களுடைய படிப்பு முக்கியம், ஸ்கூல் நடத்தணும்னா அது உன்னுடைய வேலை, அது என்னுடைய வேலை இல்லை, அப்போ எனக்கு காசு கொண்டு நான் பாட்டுக்கு போகிறேன். இதுதான் தமிழ்நாடு முழுக்க இந்த விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபி சங் பரிவாருக்கு உங்களுடைய வேலையாக இருந்துகிட்ருக்கு. இதே வேலையைத்தான் விஷயத்தில் தஞ்சாவூரில் நடத்த முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க எப்படி அவங்க பண்ணாங்க, எங்கே பார்த்தாலும் இது கட்டாய மத மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணி இந்த மெட்ராஸில் சும்மா இருக்கிற இந்த படம்பெரும் நடிகைகள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டு, அப்புறம் நம்ம அக்கா சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்தியாக்காவெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டு, டெல்லியில் இந்த ஆளை கொண்டு வந்து இறக்கி, எவ்வளோ நடக்காத விஷயத்தை நடந்ததுன்னு மிகப்பெரிய அளவில் இந்த மீடியா வச்சு ஊதி ஊதி பெருசாக்குனாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னைக்கு நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த ஆடியோ வச்சு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அவர் மேலே. இந்த கேஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கும் அவர் மேலே, ஏதோ ஒரு கொலை கேஸ் உள்ள இருக்கிறதா தகவல் வந்துச்சு, உண்மையா பொய்யானு தெரியல, இந்த மாதிரி நிறைய கேஸ்கள் அவர் மேலே இருக்கான். நீங்க ஏதோ தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி குறுக்கி தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. இந்தியா முழுக்கையுமே இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஹெச்பி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அப்புறம் வேற என்ன பிறகு இந்த அனுமன் சேனா, லொட்டு, லொசுக்கு, பஜ்ரங் தல், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்தியா முழுக்கையுமே இதே வேலைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடுங்கிறது மத ஒற்றுமை உள்ள ஒரு மாநிலம், இது இதுக்குள்ளேயே அவங்க இவ்வளோ நம்ம கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறாங்கன்னா, இதெல்லாம் இல்லாத வட மாநிலங்களில் மதத்தை உள்வாங்கிய மாநிலங்கள் இருக்கும்ல, அந்த மாநிலத்தில் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, என்ன பண்ணுவாங்க, உனக்கு நம்ம முஸ்லீமை பிடிக்கலையா, முஸ்லீமை அடித்து கொள்றாம்மா நடு ரோட்லையே, வெட்டி குத்தி கொண்டு போடு, கேட்டாக்க சொல்லிக்கலாம், பாருங்கள் இந்து கோயிலில் வந்து மாட்டு தலையை வெட்டி கொண்டாந்து போட வந்தாங்க அப்படின்னு நீயே வெட்டி ஒரு தலையை போடு, போட்டுட்டு அவன் மேலே பழி தூக்கி போட்டுப்போம், அவ்வளோதான், அப்படி நடக்கவே இல்லையானே, நடந்ததை சொல்லுவோம்டா, 10 பேரை நிற்க வச்சு சொல்ல வைப்போம்டா, நம்ம ஆளுங்களை நம்புவாங்க இல்லை, நம்பலைனாக்கா மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவோம்டா, அவனுக்கு ப்ரெஷர் கொடுப்போம்டா, கிறிஸ்தவனை பிடிக்கலையா, இப்போ வந்து பாலியல் உள்ளுறவு பொண்ணு வீட்டில் உள்ள பெண்களை எவன் கேட்பான், கேட்டாக்க சொல்லுவோம், இந்த மாதிரி பாருங்கள் என்னை கத்தி எடுத்துகிட்டு குத்தம் வந்தால் நாங்கள் தற்காப்புக்காக அவனை அடிக்க போனோம், அடிக்க போகும்பொழுது வீட்டுக்குள்ளே பல ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போந்து ஆயுதத்தை எடுக்க ஏதோ ஒன்று ஒரு பொருளை கலப்பி விடுவோம், பிடிக்கலையா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை பிடிக்கலையா பாலியல் உள்ளுறவு பண்ணி கொன்று, ஏங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, இல்லை பிரச்சனை ஆச்சுன்னா என்ன, முன்னாடியே பாடியை கொடுக்காத கொளுத்தி விட்டுற சொல்லிக்கலாம், சொல்லுவோம், ஏதாவது கதையை கட்டிவிடுவோம், நம்மளை பிடிக்கலனாக்க இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பல வட மாநிலங்களில் இப்படி நடக்கும் இல்லையா, நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே குண்டு போட்டுக்கிட்டு மாற்று கட்சிக்காரன் குண்டு போட்டான், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு பல ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க. இப்போ இதே வேலையைத்தானே இப்போ பார்க்க பார்த்துருக்காங்க. அப்போ இந்தியா முழுக்க இந்த கும்பல அதே வேலை தானே பார்க்குது. ஷிண்டேன்னு ஒருத்தர் ரீசெண்டாக ஆர்எஸ் அமைப்புலேருந்து வெளில வந்தவர், ஆர்எஸ்எஸ்ல பல வருடங்களாக வேலை பார்த்த ஊழியர், அவர் வெளியில் வந்து ஒரு மிக பல குண்டுபிடிப்புகளை சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தான் ஷிண்டே. அவர் வாக்குமூலம் கொடுக்குறாப்புல ஆர்எஸ்எஸ்ல நான் இருக்கு, அவர் ஆர்எஸ்எஸ்ல பல வருட ஊழியர், ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பொழுது குண்டு தயாரிப்பது எப்படி, குண்டை வெடிக்க வைப்பது எப்படி,
அந்த குண்டை வெடிக்க வைத்த பிறகு அந்த குண்டை வெடிக்க வச்சது முஸ்லீம் தான் அப்படின்னு பழியை தூக்கி அவன் மேலே எப்படி போடுறது, இது போன்ற பல கிளாஸ்லாம் எனக்கு எடுத்தாங்க கூப்பிட்டு போய். நான் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் இந்தியா முழுக்க உள்ள ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை அங்கங்கே ஒன்று சேர்த்து இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பயிற்சியை நானும் எடுக்க போனேன், நானும் எடுத்தேன் அந்த பயிற்சியை அப்படின்னு அவர் கொடுத்த வாக்கு மூலம் இருக்குது. இந்த பயிற்சியை ஏன்னாக்க இந்தியா முழுக்க குண்டுபிடிப்பு கலாச்சாரத்தை கொண்டு வரணும், எலெக்ஷனை நோக்கி குண்டை வச்சுட்டு அதை தூக்கி வந்து முஸ்லீம் மேலே பழிய போட்டுருணும், முஸ்லீம் தான் குண்டு வச்சான், பாருங்கள் ஹிந்துக்கள் செத்து போயிட்டாங்க, அப்போ ஹிந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் தானே, பிஜேபி அங்கே போய் நிற்கணும், அல்லது ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல்கள்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க அங்கே போய் நிற்கணும், இன்னும் நாங்கள் ஹிந்துக்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லி முஸ்லீம்களை அடித்து கொலை பண்ணணும், குத்தி கொலை பண்ணணும், ஏன்னா பாம்பு வச்சுட்டாங்க எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கலவரத்தை மூட்டி அப்புறம் ஹிந்துக்களை நாங்கள் காப்பாற்றணும்னாங்க பிஜேபி வந்தால் தான் முடியும், பாருங்கள் நாங்கள் தான் முஸ்லீம்களை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக இந்த வேலையை ஆர்எஸ்எஸ் கும்பல் பார்த்துச்சு. அதில் நானும் ஒருவனாக போய் பயிற்சி பெற்று வந்தேன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சுல, அது எப்படி நடந்திருக்கும், நம்ம ஜிசிஎம் இருக்க முடியல நடந்துச்சா, சரி ஓகே. அப்போ தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகள்லாம் இவங்க அல்லது இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளை சந்தேகப்பட வைக்கிது இப்போ இந்த ஆடியோ. இது மட்டும் இல்லை, தமிழ்நாடுகளை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடந்த பல்வேறு குண்டுவெடிப்புகளில் அப்போ இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் தான் பண்ணியிருக்குமோ அப்படின்னு இல்லை சந்தேகம் வரும்ல. ஒருவேளை உண்மையிலேயே எங்கேயாவது அப்படி நடந்திருந்தா கூட அதை கொண்டு போய் இந்த கும்பல்கள்கிட்ட நீதி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போய் நிற்காதீங்க. இவங்க அதை வச்சு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினவங்கள்ட்ட பேசி டீல் பேசி இவங்க சுயநலமாக காசாக்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறியாக இருப்பாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்குது, பெண்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள், ஹிந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் எங்க பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட எல்லாருமே இந்து மதத்தை சார்ந்த பெண்கள் தானே, அப்ப அங்க பாதிக்கப்பட்ட அந்த இந்து மதத்தை சார்ந்த பெண்களுக்கு இந்த கும்பல் என்னைக்காவது அங்க போய் நின்றுருக்கா? பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட இந்து மதத்தை சார்ந்த பெண்கள் பாருங்க அந்த காம குடூரங்களை பிடிச்சி உள்ள வைங்க, எப்படிங்க நீங்க வெளில விட்டீங்க, அங்க பாதிப்பை ஏற்படுத்தியதுல அங்க உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சியினுடைய பிள்ளையும் அதை சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருடைய தலைமையிலேயே நடந்திருக்கு இவ்வளவு பாலியல் சம்மந்தமான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்களே, அதனால் நீங்கள் தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படி விட்டிங்கனாக்கா பாருங்கள் விஹெச்பி இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பு எல்லாமே நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி. அதனால் இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கையில் எடுத்துட்டோம், பாதிக்கப்பட்டது இந்து சமூகத்தை சார்ந்த பெண்கள், நாங்கள் வந்து இந்து பெண்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு போய் நிற்க வேண்டியதானே. ஏன் அங்கெல்லாம் போய் ஒருத்தன் கூட போய் நிற்கல, அர்ஜுன் சம்பத்தெல்லாம் எங்கேயும் போய் வாய வச்சுருந்தாப்புல, எந்த சந்தில் போய் முட்டி போட்டாப்புல, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரெல்லாம் எங்கே எங்கடா போய் இருந்தீங்க, எந்த மூத்த சந்தில் போய் நீங்கள் முட்டிக்கிட்டு நின்றீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவோ இந்து மதத்தை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை நடக்குது, சாதிய பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், இந்த வேங்கை வயல் பிரச்சனை, எவனாவது போய் நின்றுருக்கீங்களாங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்? அப்போ இந்த சங்கி கும்பல் முழுக்க ஏதோ அங்கங்கே சிறு சிறு அமைப்புகள் சிறு சிறு கட்சிகளாக வச்சுக்கிட்டு அங்கங்கே ஒரு 50-100 பேரை அந்த கட்சிக்குள்ளே இணைச்சி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கையுமே இப்படி ஏதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததுன்னு சொல்லி காசு பறிக்கிறது, அப்படி இல்லைனாக்கா அது ஒரு மதக்கலவரமாக உண்டு பண்ணுற வேலையே இந்த சங்கி கும்பல் முழுக்க இதே வேலையை தான் பார்க்குது அப்படிங்கிறது எக்கச்சக்கமான ஆதாரங்களை போட்டாச்சு. இதுக்கு இந்த ஆடியோ மிகப்பெரிய ஆதாரம். மேட்டில் அன்னைக்கு உள்ளூர் மீடியாவிலேருந்து உலக மீடியா வரைக்கும் உட்காந்து அதை டிபேட் பண்ணிங்கள்ல, பேசுனீங்கல்ல, ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள கட்டாய மதமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வேலையை இந்த ஊடகம் அப்படிங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கல்ல அந்த வேலையை. அப்போ அதே வேலையை இன்னைக்கு பாருங்க பாசு, இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க, இந்த விஹெச்பி சேர்ந்தவன் என்ன வேலையை பார்த்துருக்கான்னு பாருங்க. அப்போ இந்த விஹெச்பி சேர்ந்த அந்த முத்துவேல் அப்படிங்கிற இந்த பரதேச நாய் கொடுத்த வீடியோவை தான் அண்ணாமலை கட் பண்ணி போட்டாப்ல. அப்போ இது அண்ணாமலைக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு அந்த லாவண்யா மேட்டரில் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண, அப்போ இவங்ககிட்ட தானே வீடியோ அண்ணாமலைகிட்ட போயிருக்கணும். அப்போ முதல் குற்றவாளியை வந்து இவனை கைது பண்ணிங்கனாக்கா A2 அண்ணாமலையில் போட்டிருக்கணும். அப்போ ஏன் அண்ணாமலையே கைது பண்ணவில்லை நீங்கள்? அப்போ பிஜேபிங்கிற கட்சி கலவரத்தை மூட்டுறதுக்கு இந்த மாதிரி பிஹெச்பி லொட்டு லோசுக்கு அர்ஜுன் சம்பத்து சீமானு இந்த மாதிரி பல பேரை வச்சுக்கிட்டு பல இடங்களில் இந்த மாதிரி வேலைகளை செய்ய விட்டு அதை கலவரமாக எப்படி மாற்றுறது நடக்காத ஒன்று நடந்ததுன்னு சொல்லி அப்படிங்கிற வேலையை இந்த பிஜேபி பார்க்குதுங்கிறது கண் கூட தெளிவாக தெரியுது. அப்போ அந்த மீடியா இதை பற்றி பேசலை, இந்த மீடியாக்கள்லாம் வாயில் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? தயவு செஞ்சு கையில் உள்ள மிச்சத்தை கீழே வச்சுட்டு மீடியாக்களை டிபேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா பிஜேபிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பிஜேபி இந்த சங்க பரிவாருக்கும் போல் மிரட்டி மிரட்டி காசு வாங்குறதுல அப்போ அந்த மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏங்க பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு பொய் சொல்லி அந்த பெண்களை அசிங்கப்படுத்துறது இல்லையாது, அந்த பெண்கள் இருந்ததுக்கப்புறமா நம்ம அசிங்கப்படுத்துறீங்க, பெண்கள் உசுரோடு இருக்கும்பொழுதும் அசிங்கப்படுத்துறீங்க, பெண்களை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி போய் சொல்லி காசு வாங்குறது எவ்வளோ பெரிய அசிங்கம்? அந்த பெண்களை டெய்லி தினத்தினம் சாகடிக்கிறது சமம் இல்லையாது. அதுலேருந்து அந்த காசில் இப்போ மீடியாக்கெல்லாம் நீங்கள் பங்கு போட்டுக்கிறீங்க, பங்கு போட்டுக்கிட்டே போய் பிஜேபிக்கு எதிராக அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது வாய மூடாமல்
வாயை திறக்காம 9 துவாரங்களையும் மூடிக்கிட்டு மூணில் உட்காந்துடணும். பேசணும்னாக்கா காசு வராது. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. ஒரு சில மீடியாக்கள் அப்படி இருக்கலாம், மற்ற மீடியாக்கள்லாம் ரொம்ப கிளியராக நாங்கள் வந்து டிபேட் ஆகி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க பிஜேபி கட்சி இப்படியாப்பட்ட கலவரா ஒரு கட்சி, கலவரத்துக்கு பிறந்த கட்சி அது. அவர் வந்து சதித்திட்டிருந்துட்டு தான் அவங்களுடைய வேலை, கலவரம் பண்ணி அதில் ஓட்டை கவர் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க. பெண்களை அசிங்கப்படுத்துறது தான் அவங்களுடைய தொழிலாக இருக்குது. இல்லைனாக்கா பெண்களை குறித்து அதாவது நீங்கள் பண்ணாத பண்ணுன்னு சொல்லி காசு மிரட்டி காசு வாங்குற வேலை தான் பிஜேபி பார்க்குதுங்கிறத நாங்கள் டிபேட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் நாங்கள் உண்மையான ஏங்க ஊடகம் அறங்குது, அறம் மெல்லும் பாசு. நீங்கள் சும்மா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, நீங்கள் பாருங்கள் நாளில் நாங்கள் பார்த்து டிபேட் பண்ணி பிஜேபியுடைய முகத்திலே கிழிக்கிறமா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு எந்த மீடியாவது முன் வருதான்னு வராது. சும்மா ஒரு நப்பாசை எங்கே ஒரு மூலையில். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஒன்று ரெண்டு இந்த அறம் மெல்லும் அறம் சார்ந்த ஊடகம், ஊடக அறம்னா என்னென்னு தெரியுமா, இப்படி ரைட்டப் எழுதுகிற யாராவது ஒரு சிலராவது இதை பற்றி வாயை திறக்கிறாங்களா, அல்லது வாயில் உள்ள மிச்சரை இன்னும் ரெண்டு அப்படி எழுதி வச்சு இன்னமும் வாயை முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிஜேபியில் இருக்கேன், அப்புறம் இந்த விஹெச்பியில் இருக்கேன், இந்து மக்கள் கட்சியில் இருக்கேன், இந்து முன்னணியில் இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கனாக்கா நீங்கள் ரொம்ப பரிதாபம்லாம் படாதீங்க. அப்போ கழுத்தா மட்டையிலே சேர்த்து கையால் அடிக்காதீங்க, கழுத்தா மட்டையில் காலை வச்சு மிரிச்சிருங்க. மூச்சு விட முடியல காலை எடுங்கன்னு சொல்லி கத்துவாங்க, இறக்கம் மட்டும் காட்டிடாதீங்க. நீ இறக்கம் காட்டினீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆகும். ஊரில் உள்ள பல பெண்களுடைய படிப்பை எடுப்பாங்க, இந்த மாதிரி பெண்களை வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் மிரட்டி காசு இது இந்த பொழப்புக்கு வேறு பொழப்பு பிழைக்கலாமே. அதனால் யாரோ சின்ன பையன் பெரிய பையன் இந்த கட்சியில் இருக்காங்கலாம் யோசிக்காதீங்க, சின்ன பையனாலாம் யோசிக்காதீங்க. கழுத்தா மட்டையில் சேர்த்துனால அப்போ அப்பிடுங்க. இந்த கட்சி மட்டும் இல்லை, பாட்டு பாட்டு அப்படின்ற கட்சிக்கு போனாலும் யோசிக்காதீங்க. நடு முச்சந்தில் நிற்க நிப்பாட்டி வச்சு செருப்பால் அடிக்கிறீங்களோ இல்லையோ கையால் 4 அப்பிடுங்க. இல்லைனாக்கா அதுக்கப்புறம் பின்னாடி ஐயோ நீங்கள் சொன்னப்போ நான் கேட்கலைங்க, இந்த பாருங்கள் என் புள்ள இந்த மாதிரி பேர் வீணாக போயிட்டுங்க அப்படின்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க.